இது வந்து இப்ப நீங்க ஒரு ஒரு வேலையை நீங்க வந்து செய்து முடிக்கிறதுக்கு அந்த வேலையை வந்து செஞ்சா உங்களுக்கு நல்லது கிடைக்கும், நல்ல நிலை நிலை கிடைக்கும், அது நல்லதுதான்னு சொல்லி திருப்பி திருப்பி நீங்க நினைக்கிறதுல தப்பு கிடையாது. அப்படின்னா தான் அந்த வேலை சரியா நடக்கும். இப்ப அதே இதை வந்து நீங்க வந்து நான் வந்து எப்பவுமே அமைதியாவே இருப்பேன், எனக்கு வருத்தமே வரக்கூடாதுன்னு சொல்லி நீங்க திருப்பி திருப்பி நினைச்சிட்டு இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. அப்ப வந்து என்னன்னா உங்களுடைய எண்ணத்தெல்லாம் வந்து உங்களை சரி பண்றதுக்கு திருப்பிடுறீங்க. உங்களை சரி பண்றதுக்கு திருப்புறதுனால என்னங்கன்னா அது வந்து அக போராட்டமா போயிடும். உண்மையிலே நீங்க அப்படி நினைக்கிறதுனாலதான் அங்க வந்து என்ன கொஞ்சம் பிரச்சனையே வருது. நீங்க விட்டுட்டீங்கன்னா தானாவே சரியாயிடும். நீங்க ஒண்ணுமே அங்க உங்களை பொறுத்தவரை சீரமைக்கிறதுக்கு ஒண்ணுமே கிடையாது. அது தானா தான் சீரம். அது வந்து முழு சுதந்திரத்தினாலதான், சுதந்திரத்துலதான் அது வந்து சரியாகும். அது போக்கில் இப்ப நம்ம வந்து வெளியே உள்ளதெல்லாம் வந்து அது போக்கில் விட்டுட்டு வந்தோம்னா சரியா வரும். வெளியே வந்து நீங்க வந்து சிந்திக்கலாம், செயல்படலாம், அதை திட்டமிடலாம், நீங்க அதே மாதிரி அதுக்காக ஒரு ஆர்வத்தை கூட நீங்க கிரியேட் பண்ணலாம். இப்ப இதெல்லாம் எதுக்குன்னு சொன்னா எக்ஸ்டர்னல் ஆக்ஷனுக்கு நீங்க எப்படி வேணாலும் உங்களை நீங்க தயார்படுத்திக்கிடலாம். ஆனா உங்களை சரி பண்றதுக்கு நீங்க எதையாவது பயிற்சி எடுக்கீங்கன்னு சொன்னா அந்த பயிற்சி எடுக்க எடுக்க அது வந்து உங்களை இன்னும் கொஞ்சம் தான் அது வந்து டிஸ்டர்ப் பண்ணும். அங்க வந்தீங்கன்னா சுதந்திரம் ஒண்ணுதான் கரெக்டா இருக்கும். அங்க எது எதுனாலுமே அதுபோக்கில் நடக்கும். அங்க நீங்க அங்க வந்தீங்கன்னா டூயிங்கிறதே அங்க இருக்கக்கூடாது. எல்லாமே ஹேப்பனிங்கா இருக்கும். சைக்கலாஜிக்கல் வேர்ல்ட பொறுத்தளவில் எல்லாமே ஹேப்பனிங்கா இருக்கும். அங்க டூயிங்காவே இருக்கக்கூடாது. இப்ப அங்க வந்து நீங்க அதான் நினைச்சா உங்களை நீங்க சரி பண்ணணும்னு சொல்லி நீங்க முயற்சி பண்ணாலுமே அதையுமே ஒரு ஹேப்பனிங்கா எடுத்துக்கிட்டோம். நீங்க அதான் சகத்தை பொறுத்தளவுல நீங்களாவும் முயற்சி பண்ணாலும் சரி, உங்களை அறியாம முயற்சி பண்ணாலும் சரி, அது எல்லாமே தானா நடக்குதுன்ற மாதிரி, அது எல்லாமே ஒரு ஹேப்பனிங்கிற மாதிரி எடுத்துக்கோ. அங்க உங்களுக்குன்னு சொல்லி ஒரு ஸ்டாண்டே கிடையாது. அங்க வந்து எல்லாமே ஆட்டோமேட்டிக்கா நடக்குதுங்கிற மாதிரி விட்டுறாங்க. நீங்க எதை செய்யறாங்கனாலும் நீங்களா திட்டமிட்டு செயல்பட்டாலும் சரி, இல்லை உங்களுக்கு வரக்கூடிய உணர்வை பயன்படுத்தி செயல்பட்டாலும் சரி, புறத்துல மட்டும்தான் நமக்கு வேலையே இருக்கு. அகத்துல நமக்கு வேலையே கிடையாது. அது நீங்களா தெரிஞ்சு செஞ்சாலும் சரி, தெரியாம செஞ்சாலும் சரி, அது எல்லாமே தானா நடக்குன்னு எடுத்துக்கலாம். இல்ல அதாவது இது எல்லாமே இப்ப நீங்க ஒரே விஷயத்த நீங்க திருப்பி திருப்பி நினைச்சீங்கன்னு சொன்னா அது மேல ஒரு ஆர்வம் வரும். அத நீங்க அப்படி நினைக்கிறதுலயுமே கூட என்னன்னு சொன்னா ஆர்வம் கலந்துருக்கணும். ஆர்வமே கலக்காம சும்மா நினைச்சீங்கன்னாலும் உங்களுக்கு எல்லாம் அந்த இதெல்லாம் வராது. நீங்க தான் அதுக்கு பவர் கொடுக்குறீங்க. இதே மாதிரி ஒருத்தர் வந்து மலேசியால இருந்து ஒருத்தர் போன் பண்ணார். அவர் வந்து கேட்டிருந்தார், என்னுடைய பேரை மாத்தினா அந்த நியூமராலஜியோட பேரை மாத்தினான்னு சொன்னா நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும் அப்படின்ட்டு சொல்லி என்ன சொல்லி சொல்றாங்க. அதுல ஏதாவது உண்மை இருக்கா சொல்லி கேட்டுருந்தார். அப்ப இதெல்லாம் என்ன தெரிஞ்சோம்னா நீங்க அப்படி நான் மாத்திட்டோம்னு சொல்லி ஒரு தன்னம்பிக்கையை ஏற்படுத்தினாத்தான் அது வரணும். வழிய சும்மா பேரை மாத்தினாலாம் வரல. நீங்களே நம்மள மாத்தினாலும் நமக்கு நல்லது நடக்கும்னு சொல்லி உங்களை அறியாமலே உங்களுக்கு ஒரு கன்விக்ஷன் ஏற்பட்டுருது. அவங்க ஒரு தன்னம்பிக்கை ஏற்படுத்துறதுக்கு இதெல்லாம் ஒரு ப்ராக்டிஸ் மாதிரி. சில இதில் வந்து நீங்க ஒரு கோயிலுக்கு போயிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு ஏதோ கிடைக்கும்னு சொல்லிச்சோம்னா முதல்ல நமக்கே ஒரு பாசிட்டிவ் திங்கிங் நம்ம அறியாமலே வந்துடுது. சரி இவங்க போயிட்டு வந்தானே ஒரு நல்லது நடக்கும்னு சொல்லி அந்த பாசிட்டிவ் திங்கிங்லேயே இப்போ நம்ம சக்சஸ்ஃபுல்லாக ஒரு காரியத்தை பண்ணிடுவோம், ஒரு ஒரு தூண்டுதல் கொடுக்குறது. அப்போ அதை அவட்ட சொன்னேன். ஆமாம் நீங்கள் சொல்கிற மாதிரி தான் அவரும் சொன்னார். அந்த சொன்னவரே வந்து அதாவது நீங்கள் வந்து உங்கள் பேரை மாத்தினா மட்டும் போகாது, நீங்க டெய்லி கண்ணாடி முன்னால நின்று அந்த பேரை திருப்பி திருப்பி சொல்லி எனக்கு இப்படி ஆகணும் அப்படி ஆகணும்னு சொல்லி நீங்களே உங்க பேரை சொல்லி உங்களை கூப்பிட்டு நான் இப்படி மாறிடுவேன் அப்படி மாறுவேன் நீங்க சொல்லணும் நீ சொல்லி உங்களை நீங்களே டியூன் பண்ணணும்னு சொல்லி தந்தாரு. அப்ப அந்த கதைதான விஷயம் தான். அதாவது என்னன்னா பேரை மாத்திரனால நடக்கிறது இல்லை, நாமளா சம்பந்தமான ஒரு ஆர்வத்தை நம்ம கிரியேட் பண்றோம். அப்ப அந்த ஆர்வத்தை கிரியேட் பண்றது திருப்பி திருப்பி அந்த திங்க் பண்றது எதுன்னு சொல்லி சொன்னா ஒரு எக்ஸ்டர்னல் வந்து ஒரு இதை சாதிக்கிறதுக்கு நம்ம அந்த மாதிரிலாம் பண்றது தான். திருப்பி திருப்பி அதையே நினைக்கும் போது அது அந்த ஒரு எண்ணம் நமக்கு ஏற்படும். அப்ப அந்த ஒரு எண்ணத்தை டியூன் பண்ணி செயலுக்காக திருப்போம். அப்ப அந்த செயலுக்காக செய்யக்கூடிய ஒரு விஷயம். இப்ப இது எது வந்து சக்சஸ்ஃபுல்லா இருந்ததுன்னா உங்களுக்கு நீங்களே திருப்பி பார்க்கலாம். நான் வந்து எப்பவும் அமைதியாக இருப்பேன்னு சொல்லி நீங்க சொன்னீங்கன்னா அது நடக்கக்கூடிய காரியம் கிடையாது. அது அமைதிக்கு விரோதமான காரியம் தான் நடக்குது. அதனால அங்க வந்து விட்டுட்டீங்கன்னா எல்லாமே தானாவே சரியாயிடும்.